கடக ராசி நண்பர்களே, உங்களின் பிரபல யோகாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். நீங்கள் சந்திரனின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள். எப்போதும் எல்லா செயல்களிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வலர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்திருந்தார். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் மட்டுமல்லாமல் விரயஸ்தானம் என்றெல்லாம் நூல்கள் சொல்கின்றது. கடந்த ஓராண்டு காலமாக 12வது வீட்டிலே மறைந்து உங்களுக்கு பலவிதமான இன்னல்களை தந்து கொண்டிருந்தார். காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய் பல இடங்களில் நீங்கள் சிரமப்பட்டீர்கள். அதாவது பேச வேண்டிய நேரத்தில் கூட பேச வேண்டிய கருத்துக்களை உங்களால் பேச முடியாமல் போனது. கருத்து சுதந்திரம் கூட கடந்த ஓராண்டிலே உங்களுக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் சிலர் அவதூறாக உங்களை விமர்சித்து பேசினார்கள். அப்படி பேசியும் அதையெல்லாம் நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களை விட தகுதியிலும் வயதிலும் குறைந்தவர்களெல்லாம் சொன்னதை கூட நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்படி சொல்ல முடியாத பலவிதமான அவமானங்களையும் இன்னல்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். எந்த வேலையை தொட்டாலும் எதுவும் ஒழுங்காகவே முடிவதில்லை. எந்த வேலையை தொட்டாலும் எல்லாம் அரைகுறைதான். அது மட்டுமல்லாமல் ஏமாற்றங்களையும் நீங்கள் அடுக்கடுக்காக சந்தித்தீர்கள். செல்லுமிடமெல்லாம் எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்தித்தீர்கள். 50 ரூபாயில் முடிக்க வேண்டிய காரியங்களையெல்லாம் 500 ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டியதாகிவிட்டது. சிலருக்கு 500 ரூபாய் செலவு செய்தும் முடிக்க முடியாமல் போனது. இப்படி பலவிதங்களிலும் நீங்கள் அலைகழிக்கப்பட்டீர்கள். நிம்மதியை இழந்தீர்கள். தூக்கமெல்லாம் குறைந்தது. எல்லோருக்கும் நல்லது செய்தும் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்றெல்லாம் அவ்வப்போது நீங்கள் தனிமையிலே அமர்ந்து வாடி வதங்கினீர்கள். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களையும் இன்னல்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் அவதூறு பேச்சுக்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியிலே வந்து அமர்கிறார். 13/6/2014 முதல் 4/7/2015 வரை உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார். 12ஆம் இடத்தை விட ராசியிலே வந்து அமர்வது நல்ல இடம்தானா? ஓரளவு நல்ல இடம்தான். ஏனென்றால் விரயஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் வீணடித்த அளவிற்கு இந்த ஜென்மகுரு உங்களுக்கு சிரமங்களை தருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்தாலும் உச்சம் பெற்று அமர்வதனால் உங்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். ஒரு கிரகம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அது ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் கெடுபலன்கள் குறைந்து யோக பலன்கள் தான் அதிகரிக்கும். எனவே உச்சம் பெற்று அமர்வதனால் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். ராசியிலேயே குரு வந்து அமர்வதை ஜென்மகுரு என்று கூறுவார்கள். ஜென்மத்திலே சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல என்று சந்திரகாவியம் என்ற நூல் கூறுகிறது. அதாவது ஜென்ம ராசியிலே குரு வந்து அமர்ந்தால் கணவன் மனைவி பிரிய வேண்டி வரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்கள் வரும். வீண் சந்தேகத்தால் பிரிவுகளெல்லாம் ஏற்படக்கூடும் என்று சில நூல்கள் தெரிவிக்கிறது. ஆனால் நந்தி வாக்கியம் போன்ற பழமையான நூல்கள், ஜாதக அலங்காரம் போன்ற பழைய நூல்கள் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது ஜென்மகுருவாக இருந்தாலும் நற்பலன்களை தரும் என்றே கூறுகிறது. ஆனாலும் நீங்கள் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக கடகராசியிலேயே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள்தான் இந்த ஓராண்டு காலத்திற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 28/8/2014 முதல் 4/7/2015 வரை உள்ள காலகட்டம் முழுவதிலுமே
ஆயில்யம் நட்சத்திரத்திலே தான் குரு பகவான் செல்ல இருக்கிறார். எனவே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுவது நல்லது. சிறு சிறு அறுவை சிகிச்சைகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்துகளும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் விவகாரத்திலும் தலையிடக்கூடாது, வீண் பிரச்சனைகளிலும் சிக்கிவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அரசுக்கு எதிரான செயல்களிலெல்லாம் ஈடுபட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுங்கள். கூடா பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு நல்ல விதத்திலே உங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த ஓராண்டு காலத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. லாகிரி வஸ்துக்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சட்டத்துக்கு புறம்பானவர்களுடன் உங்களுடைய நட்பெல்லாம் வேண்டாம். இரக்கப்பட்டு ஏமாந்து விடாதீர்கள். ராசிக்குள்ளேயே குரு வந்து அமர்வதனால் பெரிய பெரிய நோய்களெல்லாம் இருப்பது போல தோன்றும். ஆனால் பயந்து விடாதீர்கள். ஒரு மருத்துவர் உங்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுவார். ஆனால் செகண்ட் ஒப்பீனியன் என்று கூறுவார்களே, இன்னொரு மருத்துவரிடம் சென்று பார்க்கும்போது அறுவை சிகிச்சை அளவிற்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, மருந்து மாத்திரைகள் மூலமாகவே இதையெல்லாம் சரி செய்து விடலாம் என்று கூறுவார். எனவே மருத்துவ விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு இரு மருத்துவரை நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. மந்தமான சூழ்நிலை உருவாகும், முன்கோபம் அதிகரிக்கும். அந்த முன்கோபத்தால் சிலருடைய நட்பையெல்லாம் நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனவே முன்கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகத்தால் சண்டை வரும். உங்கள் இருவருக்குள்ளே நேரடியாக சண்டை வராது. ஆனால் உங்கள் அம்மா எங்கள் அம்மா, உங்கள் அக்கா எங்கள் அக்கா என்று உங்களை சார்ந்த உறவினர்கள், உங்களுடன் பிறந்தவர்கள், உங்கள் நட்பு வட்டத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மூலமாக உங்கள் இருவருக்கிடையே ஈகோ பிரச்சனைகள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கணவன் மனைவிக்குள்ளே குறுக்கே யாரும் இடையிலே யாரும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய நெருக்கத்தை குறைக்க சிலர் முயற்சி செய்வார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதேபோல அனாவசியமாக வீட்டிற்கு யாரையும் அழைத்து வர வேண்டாம். புதிய நண்பர்களையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடனும் அளவாக பேசுங்கள், பழகுங்கள். குடும்ப அந்தரங்க விஷயங்களையெல்லாம் பெருமைக்காக பேசி கொண்டிருக்காதீர்கள். அது மட்டுமல்லாமல் பண விஷயத்திலே கராராக இருங்கள். பணம் வாங்கி தருவதிலோ அல்லது கல்யாண விஷயத்திலோ நீங்கள் குறுக்கே நின்று சிக்கிக்கொள்ளாதீர்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டை பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் நல்ல ஒரு நிலை உருவாகும். ஊரே மெச்சும்படி திருமணத்தை சிறப்பாக நீங்கள் நடத்துவீர்கள். அதேபோல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்ப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இறுதி பகுதியிலே திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே புது நண்பர்களும் அறிமுகமாகுவார்கள். ஒன்பதாவது வீட்டை குரு பார்ப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பண வரவு உண்டு. ஆனால் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்வதனால் வியாபாரத்திலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கடந்த ஓராண்டு காலமாக வியாபாரம்தான் அதிகமாக நொடிந்து போனது. ஆனால் இந்த ஓராண்டு காலத்திலே வியாபாரம் தழைக்கும். சில தவறுகளை எல்லாம் உணர்வீர்கள். பங்குதாரர்களை மாற்றுவீர்கள். வேலையாட்களையும் மாற்றி புதிய பங்குதாரர்கள் புதிய வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். எனவே வியாபாரத்திலே உங்களுக்கு திடீர் லாபமும் யோகமும் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு குடிவகைகள், துணி வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மூத்த அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதலும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு சில புது அறிவு கிடைக்கும். அதாவது உத்தியோகத்திலே சில ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். அதிகாரிகளுடன் பழகக்கூடிய நல்ல வாய்ப்பும் கிடைக்கும்.
முன்னேற்றமும் உண்டு. ஆனால் சக ஊழியர்களால் கொஞ்சம் மோதலும் சிக்கல்களும் வந்து நீங்கும். எனவே சக ஊழியர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அலட்சியமாக இருக்காதீர்கள். தூக்கம் அதிகம் வர வாய்ப்பிருக்கிறது, மறதியும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் படிப்பது நல்லது, விடைகளை எழுதி பார்ப்பதும் நல்லது. இந்த ஓராண்டு காலத்திலே நல்லவர்களுடன் பழகுங்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உண்டு. ஆனாலும் பழைய நண்பர்களால் தொந்தரவுகள் வரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். திருமணம் தள்ளி போக வாய்ப்பிருக்கிறது. பெற்றோரின் ஆலோசனையின்றி எதிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். காதல் விவகாரங்களை நீங்கள் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த குருமாற்றம் கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே அமர்ந்து உங்களை பாடாய்படுத்தியது போல இல்லாமல், இந்த ஜென்மகுரு ஓரளவு நன்மையையும் கொஞ்சம் வளர்ச்சியையும் பணவரவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். பரிகாரமாக சிதம்பரத்திலே எழுந்தருளியிருக்கும் தில்லை நடராச பெருமானை சென்று தரிசனம் செய்யுங்கள். அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்குங்கள். பழைய ஆலயங்களை புதுப்பிக்கவும் உதவுங்கள். நற்பலன்கள் அதிகரிக்கும்.